நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, தம் பொண்ணு மேலே சந்தேகப்பட்டு தாய் ஒருத்தங்க தம் பொண்ணு தங்கி இருக்கிற ரூமில் கேமராவை வைக்கிறாங்க. அந்த கேமராவை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று நடக்குது. அந்த சம்பவத்தை பார்த்து அந்த தாய் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இதை முக்கியமாக பெற்றோர்ஸ் அதாவது பேரண்ட்ஸ் வந்து எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஎஸில். இது ஒரு உண்மை சம்பவம். யூஎஸில் ஆலிசா அப்படின்ற ஒருத்தங்க தன்னுடைய 4 குழந்தைங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எப்பயுமே அவங்க குழந்தைங்கள ரொம்பவும் கேர்ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. 4 குழந்தைங்க பண்ணுற சேட்டை அடவே அறவே வந்து தாங்கவே தாங்காது. அவ்வளோ சேட்டை பண்ணோம். ஒவ்வொரு பொருளையும் தூக்கி தூக்கி போட்டு விளாடுறது, அது மட்டும் இல்லை பொருட்களை வந்து உடைக்கிறது, அப்புறம் பொருட்களை வந்து மறைச்சி வைக்கிறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்கிறது அந்த 4 பிள்ளைங்களும். அதில் மூத்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 வயசு, கடைசி பொண்ணுக்கு 7 வயசு, இடையில 2 பசங்க வேற இருக்காங்க. இப்போது இந்த 4 பிள்ளைங்களையும் ஆலிசா தான் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துக்கிட்டு இருக்கான். அந்த கடைசி பொண்ணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிசா. ஆலிசா வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஹஸ்பண்டோட சேர்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டும் வேலைக்கு போவார், ஆலிசாவும் வேலைக்கு போவாங்க. பிள்ளைங்களை எப்படியாவது பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக ஹவுஸ்மேட்டை அரேஞ்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் வர்ற ஹவுஸ்மேட் அவங்க பிள்ளைங்களை சரியாக பார்த்துக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. தான் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா கடைசி அந்த பொண்ணு சொன்ன இல்லையா லிசா அப்படின்ற கடைசி 7 வயசு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு திடீர் திடீர்னு மூச்சு திணறல் ஏற்படும். அப்படி ஏற்படும்போது அந்த பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வர்ற மாதிரி கூட இருக்கும். இதனாலேயே பல நாட்கள் வேலைக்கு போகாமல் ஆலிசா வீட்டில் தங்கினது உண்டு. இந்த பிரச்சனைக்கு எப்படியாவது ஒரு சொல்யூஷன் தேடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா தம் பொண்ணோட ரூமில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தோணுது. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கும்போது ஒரு சண்டே அன்னைக்கு ஒரு விளம்பரத்தில் ஆஃபர் வந்து போடுறாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கேமரா வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி அந்த விளம்பரத்தை பார்க்குறாங்க ஆலிசா. சரி நம்ம பொண்ணோட ரூமில் கேமராவை வச்சோம் அப்படின்னா நம்மளும் ஆஃபீஸ் வந்து போகலாம், அதே நேரம் நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுதா அப்படின்றத நம்ம மொபைல் மூலமாக கனெக்ட் பண்ணி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். திடீர்னு மூச்சு திணறல் ஏதாவது நம்ம குழந்தைக்கு வந்துச்சு அப்படின்னா சேஃப்டி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ப்ரிகாஷன்ஸ்க்காக அந்த கேமராவை வாங்கி இன்ஸ்டால் பண்ணுறாங்க தன்னுடைய வீட்டில். சரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது, கேமராவையும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, இனி பயப்படாமல் வந்து நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆலிசா முடிவு பண்ணுறாங்க. வழக்கம் போல் அவங்க வேலைக்கும் போகிறாங்க, அவங்க ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிடுறாங்க. இந்த பிள்ளைங்க வழக்கம் போல் எடுத்து பொருளை தூக்கி விளாடுறது ஓடுறது இதே மாதிரியாக தான் இருந்திருக்குங்க. சம்மர் லீவு அப்படின்றதால 4 பிள்ளைங்களுமே வீட்டில் தான் இருந்திருக்குதுங்க, ஸ்கூலுக்கு போகலை. ஸோ இப்போ ஆலிசா வேலைக்கு போயிட்டான். ஒரு நாள் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான காட்சியை அந்த சிசிடிவி கேமராவில் ஆலிசா பார்க்குறா தன்னுடைய ஆஃபீஸில் உக்காந்துக்கிட்டு. அந்த காட்சியை பார்க்கும்போது ஆலிசாவுக்கு அப்படியே மரண பீதி ஏற்பட்டுருது. ஏன்னா அங்கே நடக்கிறது ஒரு வித்தியாசமான சம்பவம். தன்னுடைய சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, அதாவது வந்து அந்த ஃபிட்ஸ் வரும்னு சொல்லி சொன்னா இல்லையா லிசா அப்படின்ற 7 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு தனியாக ஒரு ரூமில் இருக்கிறா. மீதி பிள்ளைங்க வெளியில் வராண்டாலாம் விளாண்டுக்கிட்டு இருக்குது. இந்த பொண்ணு தனியாக உக்காந்துருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. சரி அக்காவோட ரூமில் இருந்தால் அந்த சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி லிசா பொண்ணு ஏந்திரிச்சு அக்காவோட ரூமுக்கு போகிறா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சத்தம் வந்து கம்மியாக தான் கேட்குது, தன்னோட ரூமுக்கு வந்தால் சத்தம் அதிகமாக கேட்குற மாதிரி இருக்குது. ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரியே அந்த சத்தம் கேட்குது. என்னடா அது, அம்மா தான் ஒரு வேளை வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி, அம்மா அம்மா நீ தான் வீட்டுக்கு வந்துட்டியா சொல்லுமா எங்கே இருக்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹலோ லிசா, ஹலோ லிசா, நான் தான் உன்னுடைய ஃப்ரெண்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குரல் அதிகமாக கேட்க ஆரம்பிக்குது. வழக்கமாக கேட்குறத விட வந்து பார்த்திங்கன்னா சத்தம் அதிகமாக கேட்குதே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எங்கடாருந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சிசிடிவி உத்து பார்க்குறா. சத்தம் அங்கேருந்து தான் வருது. என்னடாது சிசிடிவிலேருந்து சத்தம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு நீ யார் யார் அப்படின்னு சொல்லி திக்கி திக்கி அந்த பொண்ணு கேட்குது. அந்த பொண்ணு கேட்குறத விதத்தில் வச்சே பார்க்குறாங்க ஆலிசா ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீ வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தானே, நான் உங்ககிட்ட ஜாலியாக பேசுவேன்ல, அதை வந்து யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவியில் இருக்கிறவன் சொல்கிறான். ஸோ இந்த சிசிடிவிலேருந்து பேசுகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் ஒரு ஹேக்கர்.
சிசிடிவியை வந்து ஹேக் பண்ணிடுறான். ஹேக் பண்ணி தான் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கம்யூனிகேஷன் வச்சுக்கிறான். இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட லிசா நான் தான் உன்னோட ஃப்ரெண்டு, நம்ம ரெண்டு பேரும் வெளில போகலாமா விளாட்லாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். இல்லை முடியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஓடி போய் அந்த பொண்ணு பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிருச்சு. உடனே இதை பார்த்த ஆலிசா, என்னடா அது நம்ம பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆஃபீஸை வந்து டைமிங்கை எனக்கு வந்து லீவ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதி வேலையை விட்டுட்டு நேராக வீட்டுக்கு ஓடி வரா. வந்ததுக்கப்புறம் லிசா கிட்டே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறா. ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் வந்து கேட்டுச்சு, எங்கேருந்து வருதுன்னு சொல்லி நான் பார்த்தம்மா, ஆனால் சிசிடிவி கேமராவிலிருந்து வந்துச்சு, யாரோ ஆம்பளை குரலில் தான் வந்து பேசுனாங்க அப்படின்னு சொல்லி விவரத்தை ஃபுல்லாக சொல்லும்போது இப்போ ஆலிசாவுக்கு வந்து பயங்கர ஷாக்கிங் ஆகுது. நம்ம சிசிடிவி கேமராவிலிருந்து யார் பேசியிருப்பா, இது ஏதோ ஹேக்கரோட வேலை தான் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு கெஸ்ஸிங் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து யாருக்கிட்ட காமிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு போகலாமா இல்லை அதுக்கு முன்னாடி கேமராவை சரி பண்ண முயற்சி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கேமராவை சரி பண்ணுறதுக்கே முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கேமராவை இன்ஸ்டால் பண்ண கம்பெனிக்கு கால் பண்ணுறான். அவங்க அட்டன் பண்ணுறாங்க. என்ன இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி இதுக்கு அங்கே ரெஸ்பான்ஸ் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. தொடர்ந்து 2-3 நாளாக திருப்பி அடுத்த நாள்லேருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆலிசா. ஆனால் அந்த கம்பெனி ரிப்ளை எதுவுமே பண்ணவே இல்லை. அவங்க டைரெக்டாக மெயிலில் வந்து அனுப்பிச்சி விட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அதில் என்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 3வது நாள் ஆலிசா வந்து பார்க்குறாங்க. மெயில் ஓப்பன் பண்ணி புது மெயில் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் ஏன் வந்து உங்கள் சிசிடிவி கேமராவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து போடலை, அதனால தான் ஹேக்கர் வந்து உங்களுடைய கேமரா வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு சரியான ரீசனே கிடையாதாச்சு, இதை போய் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, உங்களோட கம்பெனியோட தரம் வந்து கம்மியாக இருக்குது, அதனால தான் ஹேக்கர் வந்து ஈஸியாக அந்த ஃபுட்டேஜை வந்து சிசிடிவி வந்து ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி வேஸ்ட்டு, நான் இனிமேல்ட்டு உங்கள் கம்பெனியிலேருந்து எந்த ப்ராடக்ட்டும் வாங்க போகிறதில்லன்னு சொல்லி அந்த சிசிடிவி கேமராவை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. இனிமேல்ட்டு இது எனக்கு தேவையே இல்லை, இதனால் பெரும் ஆபத்து ஏற்பட நேர்ந்துருச்சு, ஒருவேளை என் பொண்ணை கடத்திட்டு போயிருந்தா யார் என்ன பண்ணுவா, இது எல்லாத்துக்கும் காரணமே இந்த சிசிடிவி கேமரா தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த சிசிடிவி கேமராவை ரிமூவும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பொண்ணு இதனால் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டையும் வந்து எடுத்துக்கிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணி இதுக்கப்புறம் இந்த ஹேக்கர் யார் அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆலிசாவுக்கு வந்து போலீஸ் வந்து கான்ஃபிடென்ட் கொடுக்குறாங்க. அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகுது. இந்த சம்பவம் நடந்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அமெரிக்காவில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணி இன்னும் என்னென்னத்தெல்லாம் வந்து ஹேக் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிசா இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட வச்சு 1 வாரம் ஆகுது அந்த சிசிடிவி கேமரா, அதனால் பிள்ளைங்க என்னென்னலாம் பண்ணுது அப்படின்றத இவன் மொத்தத்துக்கும் வீடியோவை வந்து ஹேக் பண்ணி வச்சுருப்பான். அதில் தேவையில்லாத வீடியோ கூட இருக்கும், அதை வச்சு நம்ம த்ரெட்டிங் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது, இதை நம்ம தேவையில்லாமல் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தன் புத்தியை செருப்பால் அடித்த மாதிரி அன்றைக்கி தான் வந்து உணர்றா ஆலிசா. இதிலேருந்து இன்னொரு மெசேஜும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது என்ன அப்படின்னா இதில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. நம்மளுடைய பிள்ளையோட உயிர் தான் நமக்கு முக்கியம்னு சொல்லி பிள்ளையை வாட்ச் பண்ணுறதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணோம், ஆனால் அதையே ஒருத்தன் ஹேக் பண்ணி இங்கே த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நிரூபிச்சிட்டான். ஸோ செல்ஃபோனு இந்த டெக்னாலஜி இது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, அதே சமயம் டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்குது. இதனால் எப்பயுமே நம்ம ஒரு பொருளை இல்லை அப்ளிகேஷனை ஏதாவது ஒன்று இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா சேஃப் ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டியை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அந்த பொருளையே நம்ம யூஸ் பண்ணோம். இல்லாட்டி நம்மளுடைய அத்தனை ரகசியங்களும் இன்னொருத்தனுக்கு ஹேக்கிங்காக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.